வணக்கம். தினம் தினம் கடற்பயணம். இப்போ நம்ம பார்க்குறது டால்ஃபின் பார்க்குறோம். இதை நாங்கள் வந்து வேடன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா வந்து ஆழ்கடலில் தான் அதிகமாக இருக்கும். இது எப்போ தான் கரைப்புறம் பார்க்க முடியும். இது என்னென்னா வந்து போட்டு நம்ம இழுவையிலையோ ரன்னிங்கிலையோ போயிட்டுருக்கும்போது வந்ததுன்னா போட்டுக்கு அணியத்துக்கு பக்கமே பாஞ்சு பாஞ்சு விளாண்டுட்டே போவோம். நம்ம போட்டு கூட வரும். அந்த மாதிரி அவன் மேலே வந்து வலையை இறக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இறக்கும்போது அந்த மடியிலேருந்து மீன் நிறையா உளுந்து போகுதுல்ல, அதை சாப்பிட்றதுக்காக கூட்டமாக 10 மீன் 8 மீன் வந்து கூட்டமாக வரும். மீன் வந்து எப்படி பிடிக்குது பாருங்களேன். அது நிறையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய மீன் விளைஞ்சி நிறைய உளுந்து உளுந்து பையன்லாம் வந்து சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு பிறகு தான் போய் இப்போ செல்லை எடுத்துகிட்டு வந்து எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நல்லா நல்லா ஜாலியாக இருக்கும் வந்து பார்க்கும்போது. தண்ணியே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதான் வேடன்னு சொல்லுவோம் நாங்கள். வலை வந்து எடுத்துகிட்டே வரும்போது வலைக்கு உள்ளெல்லாம் பூந்து பூந்து போவோம். வலைக்கு உள்ளே பூந்து போகும்போது வலையை பிடிச்சிட்டு அப்படியே மீனை மட்டும் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேலை இருக்குது டக்குன்னு ஓடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். ஃபுல்லாக எடுக்க முடியல. மடி வேறு தங்கி எடுக்கனால எடுக்க முடியல. இதில் வந்து நம்ம ஜெல்லி பீஸு ஏற்கனவே நம்ம காட்டிருந்தோம். அது கொஞ்சம் அளவில் பெரிய சைஸு. சின்ன ஜெல்லி பீஸு வந்து இந்த சொரின்னு சொல்லுவோம் நாங்கள். சொரின்னு எதனால் சொல்லுவோம், கையில் போட்டு அரிக்குங்கிறதுனால அது சொரின்னு சொல்லுவோம். அது சின்ன ஜெல்லி மீன் வந்து நிறைய வந்துருக்கு. நிறையனா நிறைய வந்துருக்கு. எப்படி சின்னதுதான் வெளியே வெளியே தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் நிறைய நிறைய கூட்டம் கூட்டமாக வந்தது. இது உங்கள்ட்ட பகிர்ந்துடணுங்கிறதால வீடியோ எடுத்தேன். வெளியே வெளியே தெரிஞ்சு பாருங்கள். எல்லாமே ஜெல்லி மீன் தான். நிறைய நிறையனா நிறைய கூட்டம் கூட்டமாக நிறைய வந்துட்டு இருந்தது. பெரும்பாலும் இது வந்துட்டாலே மீன் கிடைக்காது. நாங்கள் இப்போ இழுவில் தான் வந்துகிட்ருக்கோம். இழுவில் இருக்கும்போது வந்துகிட்ருக்கோம். ஆனால் மீனை கிடைக்குமே என்னன்னு தெரியல. பார்ப்போம். மேலே வந்ததுனால கீழே அளவுக்கு மீன் வராதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து ஜெல்லி பீஸ் வராதுன்னு நினைக்கிறேன். தெரியல, சின்ன சின்னதாக வெளில இல்லையா உங்களுக்கு. எவ்வளோ கூட்டமாக வருது பாருங்க. சில நேரங்களில் இந்த இலையிலலாம் வலை சுற்றிட்டு ஏதாவது மாட்டிக்கிட்டு தட்டும் போதுனா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இறங்கினாலே வந்து உடம்பு ஃபுல்லாக பட்டும் பயங்கரமாக அரிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தமாதிரி சூழ்நிலையெல்லாம். என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாமே இறங்கி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது இறங்கி வச்சு தான் ஆகணும் வாழ்க்கை. எங்களுக்கு கிடைக்கிற அறிவுரைகள் மீன்களை தொடர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம்.